கடவுளுடைய கரையிலேயே நாம உட்கார்ந்து சேவிச்சுட்டே இருக்கோம் பாபுஜி, புரியுதா? அது ஓர நோக்கு அப்படின்ட்டான். அதனால தெரிகிறது பாதுகனுடைய குணம் இத்தகையது என்று யாராலையும் அளக்க முடியாது அப்படிங்கிறத கவிங்கிற முறையில அழகான முறையில நமக்கு எடுத்து சாதிட்டான். வாசிதேரங்கு பரிசித நிகமானதே பாதுகே தாரயந்த அவிதித பரிபாகம் சந்திரம் உத்தம் சயந்தே வரிணத புவனம் தது பத்மம் அத்யாச தேவா பத கமல ரஜோபிஹி வாசிதே ரங்கபர்த்துஹு பாதுகே ரங்கபர்த்துஹு ரங்கநாயகனுடைய பாதுகை இருக்க அந்த பாதுகை பெற்றது மிக உயர்ந்தது. என்ன கடாரி சாய்கிறது எடுத்தாள்லாம் பாதுகைய கமகம கமகமான வாகனம் அடிக்கிறத அப்படிய பத கமல ரஜோபி. ஏன் எம்பெருமானுடைய திருவடியிலேயே சேர்ந்து இருந்ததல்லவா அந்த பதம் என்ன? தாமரை மலர் போன்ற திருவடி, திருவடியாகிற தாமரை மலர் இல்லையா? அந்த தாமரை மலரோட சேர்ந்து இருக்கிறதுனால தாமரை மலர் இருக்க முடியாத அந்த வாசனை பொடி கிஞ்சல் கிங்கல் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, பகரத்தங்கள்லாம் அதெல்லாம் படிஞ்சிருக்கு இந்த பாதுகையில. ஆகையினால பதகமர ஜோதிகி வாசிதே ரங்கவர்த்து கமகம கமன எம்பெருமானுடைய திருவடி தாமரையுடைய வாசனை அடிக்கிறது பாதுகைய. நம்ம சடாரி நமக்கு பெருவா ஆச்சாரியால் சாதிவா அர்த்தகால் சாதிக்கிட்ட. அப்ப இந்த பாதுகை என்ன பேர்ப்பது? பரிசித நிகமானதே பாதுகே தாரயந்த பரிசித நிகமானதே நிகமானந்தம் உபனிஷத்து. உபனிஷத்துகள்லாம் அந்த பாதுகையை போற்றி கொண்டிருக்கின்றன. ஆக உபனிஷத்திலே போற்றப்படுகின்றன அப்பேற்பட்ட பாதுகைய தாரயந்த யாராவது நாம் சன்னதிக்கு போய் அந்த பாதுகைய தான் தாங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவிதித பரிபாகம் சந்திரன் உத்தம் சயந்தே அவளுக்கெல்லாம் சந்திரனே சூடாவு தலைமையில வந்து நிற்கிறான். எப்படின்னு கேட்டா இந்த சிவன் இருக்கானே அவன் சந்திரனுடைய ஒரு கலையைத்தான் தலையில வச்சுட்டு இருக்கான். தெரிஞ்சா யாரு ரங்கநாதனுடைய பாதுகைய தலையில தாங்குறாளோ அவ முழு சந்திரனையும் தலையில வச்சுப்பான். புரிஞ்சுதா? அப்ப பாக்கியம் கிடைக்கும். அப்ப சிவனை விட மிக உயர்ந்தவளாவா பாதுகையினுடைய அனுகிரகத்தினால சிவன் அவள் என்ன பண்றா அந்த பாதுகையை தரிக்கிறான். பாதுகையை தெரிஞ்சதுனால என்ன லாபம் அவளுக்கு அப்படின்னு கேட்டவனா அந்த ருத்ர பட்டம் கிடைக்கிறது, பிரம்மாவுக்கு பிரம்ம பட்டம் கிடைக்கிறது, இது மாதிரி பலம் கிடைக்கிறது. தெரிஞ்சா நாம் இந்த பலத்தையும் விரும்பாமல் பாதுகையை தினந்தோறும் நாம் தங்குவோமே ஆகிய சிறசில அவரெல்லாம் உயர்ந்த பலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அவிதித பரிபாகம் சந்திரம் உத்தம் சயந்தே இப்படி தினந்தோறும் பெருமாளுக்கு கடாரி வாங்கிக்கிறவா என்ன சந்திரமா முழு சந்திரனே தலையில வச்சுப்பாவா. தெரிஞ்சா சிவன் மாதிரி அறவுரை சந்திரத்தின்னு திண்டாடமாட்டான். தெரிஞ்சா உத்தம் சயந்தே அப்படின்னா சிவனை விட இன்னும் பாக்கியசாலிகளாக வாயிருப்பான். பரிணத புவனந்தது பத்மம் அத்யாத தேவா அல்லது பரிணத புவனம் உலகமாக மாறுதல் அடைகிறதே ஒரு தாமரப்பூ. எங்க ரங்கநாதனுடைய நாவிய கமலத்திலேருந்து என்ன எழும்படியான ஒரு அங்க நாவியிலேருந்து உண்டான ஒரு தாமரப்பூ இருக்கோ இல்லையோ அந்த தாமரப்பூ எப்பேற்பட்டது அப்படின்னா பரிணத பவனம். அதுதான் உலகத்தெல்லாம் செஞ்சுக்கிறது. அதுல ஒரு முதல்ல நான்மகனை சிருஷ்டிச்சா அப்புறம் நான்மகன் மூலமா உலகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறார் ரங்கநாதன். அதனால பரிணத புவனம் தத்பத்மம் எம்பெருமானுடைய நாவீகமல பத்மமானது உலகமாக மாறுகிறது. அப்ப ஏற்பட்டது மிக உயர்ந்தது. தெரிஞ்சா அத்யாச தேவா அதே அடைவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேணும்னா பிரம்மபட்டம் வேணும்னா பிரம்மபட்டம் கிடைக்கும், அல்ல ருத்ரபட்டம் வேணும்னா ருத்ரபட்டம் கிடைக்கும். ரெண்டையும் விரும்பாமல் தினந்தோறும் சடாரியை நாம் வாங்கி சேர்த்துக் கொண்டே இருக்கமேயாகிய அந்த சடாரியினுடைய பாதியினுடைய அனுகிரகத்தினால நம்ம அவர்களெல்லாம் உயர்ந்த பதத்தை நாம் அடைவோம். அவ்வளவு உயர்ந்தது பாதியினுடைய பெருமையானது அப்படின்னா நகர்த்தபிகளமூர்தினா சார்ஞன பாதுகேத்வாம் மனுஜ மனு வகந்தம் தேகபந்தவியபாயே உபசரதியசாருகம் தேவவர்க்கத்வதீயா சது
நியமித விருத்தியோ ஜோஷமாஸ்தே கிருதந்த சகிருத விஜிலமூர்த்னா கார்மிண பாதுகே துவாம் மனுஜம் அனுவகந்தம் தேவபந்தவியபாயே. எம்பெருமானுடைய சதா ஜெகநாதனுடைய சதாரிய பாதுகிய ஒரு தடவை சிரசனால தாங்கினால் போகும். சகிருதவிகளும் ஓர்தனா ஒரு தடவை தாரிங்கனகா தாரணத்தையுடைய ரங்கநாதனுடைய பாதுகைய அப்படி நாம் தாங்கினவே ஆகியல் அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா தேகபந்தவியபாயே. இந்த சரீர அவசானத்துல நாம் சரீரத்தை விடுகின்ற காலத்துல கடைசி காலத்துல அந்த பாதுகை நமக்கு எவ்வளவோ காரியங்களா பண்றதுன்னா என்ன பண்றதுன்னா உபகரதியசாரம் தேவவர்க்கஸ்துதியா என்ன தேவ வர்க்கங்கள் இருக்கோ இல்லையோ தேவர்கள்லாம் அவர்கள்லாம் வந்து இவன் சரீரத்தை வெளியில வளர்ந்த காலத்துல அச்சுராதி தேவர்கள் ஆதிவாதிக்காவது சொல்றது அவள் மூலமாக அங்க வந்து நமக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணுங்கடா தெரிஞ்சா தேவவர்க்கான்னா ஆதிவாதிக்கா நம்ம கடைசியில அழைச்சுட்டு போறதாம். எப்படி அழைச்சிட்டு போறா அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல தேகாவதான காலத்துல சுவாமி தேசியன் நெறியான அதிகாரத்துல எடுத்து சாதிக்கிறார் மனசிகரண கிராமம் பிராணே மனசேஜம் ஜடிதிகடையன்னு பூதேஸ்வேனம் பரேஜதம் ஆத்மனி. பெருமாள் என்ன பண்றார் எவன் தன்னிடத்துல பிரபத்தி பண்ணானோ பாதியை வந்து எவன் சேவிச்சானோ அவனுக்கெல்லாம் என்ன பண்றார் சரணவாசம் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிறான். வேதாவதானத்துல தன்னை சரணடைந்தவர்களுக்கெல்லாம் அவன் மோட்சத்தை கொடுக்கிறான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி மோட்சத்தை கொடுத்துட்டு எப்படி அழைக்கின்றபடியே கொடுக்கிறான் அப்படின்னு கேட்டவன முதல் முதல் மனசி கரண கிராமம் நம்ம கிட்ட 11 இந்திரியம் இருக்கு தெரிஞ்சா 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் அப்புறம் மனசு அப்படின்னு 11 இந்திரியம் இருக்கு. இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் என்று சொல்லப்படக்கூடியதான 10 இந்திரியங்களையும் முதல்ல இழுத்து மனசோட கொண்ட சேர்க்கிறான் நம்ம வெளியில கிளம்புற காலத்துல. அதற்கு பிறகு பிராணே மனஹா இந்த இந்திரியங்களோட கூடின மனச பிராணவாயுவோட பிராணனோட சேர்க்கிறான் நம்ம உள்ளே இருக்க முடியாத பிராணனோட கொண்டு போய் சேர்க்கிறான். அப்புறம் புருஷேச்சத்தம் அந்த பிராணனை ஜீவன் இருக்கானே உள்ள நம்ம சரீரத்துக்குள்ள அந்த ஜீவனோட கண்ட சேர்க்கிறான். ஜடிஜி கடையன்னு இப்படி வேகமாக உன்னோட ஒண்ணு சேர்த்துக்கிட்டு பூதேஸ்வேனம் இவன் வெளியில கிளம்பணுமே வெளியில கிளம்புறதுக்கு கொஞ்சமாவது சரீரம் வேண்டாமா அதுக்காக சூக்ஷ சரீரம் வேணும். சூக்ஷ சரீரம் என் சரீரம் எதுல வருது இந்த பாஞ்ச பகுதி இந்த ஹிருதய தேஜோவாயு ஆகாசங்கிற பூதங்களாலே வந்தது. ஆகினால பூதேஸ்வேனம் சூட்சமான பூதங்களோடு ஜீவனை சேர்க்கலாம் தெரிஞ்சா. ஆக இப்ப ஜீவன் எப்படி ஆகிட்டான் சூட்ச சரீரத்தோட கூட சூட்சம ஏகாதசி இந்திரியங்களோட கூட பிராணனோட கூட இருக்கான் இப்ப ஜீவன். இப்படி வெளியில கிளம்பத்து தயாரா இருக்கிற காலத்துல அந்த ஜீவனை என்ன பண்றான் இப்போ பரேசதம் ஆத்மனி பரமாத்மா கிட்ட இந்த ஜீவனை கொண்டு போய் சேர்க்கலாம் சூட்ச சரீரத்தோட இருக்கான்னு சேர்த்தார். அப்புறம் பெருமாள் என்ன பண்றார் தான் இந்த எந்த வழியா வெளியேறணுங்கிறதுக்காக அந்த வழியை டார்ச் அடிச்சு காட்டுவது போல அந்த வெளியேறும் அந்த மூர்தனி நாடியினுடைய வழியை காட்டி அதனுடைய மூர்தனி நாடி வழியாக வெளியே அழைச்சிட்டு போறான். அப்படி வெளியே அழைச்சிட்டு போன உடனே இந்த பாதுகா சம்பந்தம் எனக்கு ஏற்பட்டுள்ளதுனால என்ன சொன்னாரீங்க உபஜரதீயசாரம் தேவவர்கதீயா என்ன பாதுக என்னை சேர்ந்த தேவ வர்க்கங்கள் எல்லாம் இவன் வெளியில கிளம்பினோபசாரம் பண்றது அப்படிங்கிறார். ஏதாவது பண்றா அப்படின்னு அதே சாமி ஜெயிச்சன் சாய்க்கிறார் ஜுவலன திவச ஜோத்னாபக்ஷ உத்தராயண வத்தலான் பவன தபன பிராலேயாம் சூனு கிரமாது அஜிரஜுதிம் ஜலதரபதிம் தேவாதீசம் பிரஜாபதிம் ஆகதா தரதி விரதாம் தூரே வாசக தத பரமத்புதம் அப்படிங்கிற ஜுவலன அர்ச்சிச்சு ஒளியாக ஒளிக்கு அபிமான தேவதை முதல்ல வந்து இவன் அழைச்சு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி வேண்டியதெல்லாம் கொடுத்து கவலைப்படாதே வான்னு அழைச்சுன்னு போறோம். உடனே பகலுக்கு அபிமான தேவதே திவசம்னு பேரு
அவன் வந்து இங்க வாங்க மேல நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு போட்டி போட்டு அவன் அழைச்சிட்டு போறான். அப்புறம் ஜோத்ஸ்னா பட்சம், சுக்கரபட்சத்துக்கு அபிமானி தேவத்தை ஒண்ணு, அது நான் இல்ல சந்திரன் கிட்டதான் போனோம் நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு அவன் அழைச்சிட்டு போறான். அப்புறம் அப்புறம் உத்தராயண, உத்தராயணத்துக்கு அபிமானி தேவத்தை அதுக்கப்புறம் வர்றது. அப்புறம் வத்தரானு சம்வத்சர தேவதை, இப்படியாக இவாழ்லாம் அழைச்சிட்டு வந்த உடனே அங்க வாயு பகவான் வர பவன வாயு அவர் அழைச்சு வேகம் நான் சுருக்க கொண்டு போறேன் ஜெமன் அழைச்சிட்டு போறேன் பெருமாள்கிட்ட வா அப்படின்னு அவரை அழைச்சிட்டு போறான். தபன அதுக்கப்புறம் சூரியன், சூரியன்கிட்ட போறவுடனே பிராலேயாம் சூனு, அப்புறம் சந்திரன், சந்திரன் கிட்ட போனே கிரமாது அஜிரத்துஜன், அந்த இடத்துல அஜிரத்துஜி அவன் வந்து சேர்கிறான். அவன் வித்யுத் புருஷன் பேர், அஜிரத்துஜிங்கிறவன் வித்யுத் புருஷன் பேர், வைத்யுதன் சொல்ற வழக்கம். அந்த வித்யுத் புருஷன் தவறான், வித்யுத் புருஷன் அங்க வந்து அதுக்கப்புறம் இந்த வரிசையில ஜலதரபதியும் தேவாதீசம் பிரஜாபதி மாதவா, ஜலதரபதினா வருணம், தேவாதீசம்னா இந்திரன், அதுக்கப்புறம் பிரஜாபதி பிரம்மா. ஆக வருண இந்திர பிரஜாபதிகள் இந்த வரிசையில இவா உபசாரம் பண்றா. ஆனால் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வைத்தியத புருஷம் இவன் வருணன் கர்ணலோகத்துக்கே வந்துடுறான் அழைச்சிட்டு போறதுக்காக, அப்படியே அழைச்சிட்டு போய் என்ன பண்றோம் சரதி வீரஜான், அந்த வைத்திய புருஷன் கையை குடிச்சிட்டு விரஜாதிக்கு பெருசா இருக்க பயப்படாதே வா ராஜா மாதிரி வா அப்படின்னு கூப்பிட்டு அழைக்கணும். அப்போ அவர் என்ன மனசாக நினைச்சிட உடனே ஜீவன் அவனுடைய சூட்ச சரீரத்தோட இவரெல்லாம் வந்திருக்கான், அந்த சூட்ச சரீரத்தை அங்க விரஜாநதியோட விட்டுறோம், அதுல ஸ்நானம் பண்றான், அவரோட சரீரத்தையும் விட்டுறோம். அது போன உடனே அந்த வைத்திய புருஷன் கையை குடிச்சு அழைச்சிட்டு போறான் நேர தேவலோக விஷ்ணு லோகத்துக்கு, ஏதாவது வைகுண்ட லோகத்துக்கு போறான். வைகுண்ட லோகத்துக்கு போறனே விரஜாதியை தன்ன உடனே அதுக்கப்புறம் வைகுண்ட லோகத்துக்குள்ளா சொல்லணுமான ததப்பரம் அத்தம் 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 தர என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் தெரிஞ்சான். அவள்லாம் வந்து நித்தியசுரியெல்லாம் வந்து அழைச்சிட்டு போய் பெருமாள் கொண்டு பெருமாளை சேவிச்சு பெருமாள் நம்ம அனுகிரகிக்கிறது எல்லாம் இருக்க இதெல்லாம் வயாறுக்கிற முடியாது, அத்தம் அத்தம்ட்டாலும் சாமி ஜெயிக்கணும். அப்போ ஏற்பட்ட காரியங்கள் நடக்கிறத இதெல்லாம் எதனால நடக்கிறது, இந்த பாதியினுடைய அனுகிரகத்தினால ரங்கநாதன் சன்னதியில அந்த சதாரியை நாம் சிரத்துல தாங்குவதனால இந்த நமக்கு கிடைக்கிறது அப்படின்ட்டான். இப்படி போற காலத்துல நமக்கு ஏதாவது இடையூறுகள் வராதோ அப்படின்னு கேட்டா எந்த இடத்துல வழியில எந்த விதமான இடையூறும் வராது, வந்தா இடையூறு எங்க வரணும் அப்படின்னு கேட்டா இங்கேருந்து கிளம்புற காலத்துல அந்த யவபசாரிகள் இருக்காளே அவரெல்லாம் பாசத்தை வச்சுக்கிட்டு ஈசு இருக்க வருவா, நீ எந்த பாவத்தை பண்ணிருக்க இந்த பாவத்தை பண்ணிருக்க எங்க லோகத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவா. போட்டி போட்டுண்டு என்ன பாவம் பண்ணாதவா யாரும் கிடையாதுல்லவா, என்ன பண்ண பாவம் எல்லாம் இவன் பாதியிட்ட பிரபத்தி பண்ணதுனால எல்லாம் தொலைஞ்சு போச்சு, அதை தெரிஞ்சுக்காம மனத்தனமா என்ன பண்றா அந்த யமதூதாலெல்லாம் பாசத்தை கையத்தை விட்டு வீச ஆரம்பிக்கிறான். அப்போ யமன் அங்கிருந்து ஓடி வரான், ஓடி வந்து என்னடா அப்படிங்கிறான், என்ன சுபுருஷம் அதிவீட்சிய வாதகஸ்தம் வதீயமை கிள சத்ய கர்ணமூலே பரிகர மதுசூதன பிரபன்னான் ஒரு புரகம் அந்நன்று நாம் ந வைஷ்ணவானான். நீங்கள்லாம் என்னுடைய தொண்டர்கள், நான் சொல்றது நீங்கள்லாம் செய்யணும் தெரிஞ்சா, நான் யாருக்கு எஜமானம் தெரியுமா, ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு நான் எஜமானன் அல்ல, எவனவன் பாவம் பண்ணிருக்கானோ அவனுக்கு தான் எஜமானன், ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு பாவமே கிடையாது, எப்போதும் விஷ்ணுவை ஆதரித்து பாதையை தெரிசா தரிசனம் இருக்கிறதுனால அவனுக்கு பாவமே வராது அப்படின்ட்டு தன்னுடைய தொண்டரெல்லாம் கூட்டு சுபுருஷம் அதிவீச்ச அவளை அண்ணா பார்த்து வாங்கடா பாதகஸ்தம் மடிச்சு வயல் அதிக பாதத்தெல்லாம் என்ன அதது யமஹா கில சத்திய கர்ணமோலே கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில ரகசியமா சொல்றான். என்ன சொல்றான், பரிகர மதுசூதன பிரபன்னான் கண்ணனுடைய பக்தர்கள் யார் வந்தாலும் அவள் கிட்டக்கெல்லாம் நீ நெருங்கவே நெருங்காது, அவளுடைய திருநாமத்தை சொன்னாலே போறும் கிட்டக்க நீ போகாது, ஏன்னா நம்ம யாஜமானியங்கள்லாம் எவ்வளவு வரையலாம் அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமானுடைய பக்தர்களை தவிர மற்றவாளத்துல நம்முடைய அதிகாரங்கள்லாம் செல்லும், அதனால போகாதேன்னு சொல்றோம். அதனால நான் எப்படி கண்டுபிடிக்கிறத அப்படின்னு கேட்கறான் யமதூதர். அதுக்கு அவர் சொன்னான், கமலநயன வாசுதேவ விஷ்ணு தரணிதராச்சுத சங்க சக்கரபானே பவ தரணமிதீரயந்தி ஏவை தேஜபட தூரதரேண தான பாபான்.
திருநாமத்தில் உள்ள சில நாமங்கள் ஏதாவது, கமலநயனா, வாசுதேவா, விஷ்ணு, தரணிதரா, அச்சுதா, சங்க சக்கரபாணே இப்படின்னு எதையாவது ஒண்ணு சொன்னான்னா போறோம். தெரிஞ்சா பவ சரணம் இதீரஞ்சியே, ஆமா இதான்தான் எனக்கு சரணம் அப்படின்னு வாயால சொல்லிட்டாலேயாகில் அவர்களெல்லாம் பட தெஜ தூர தரேன, தூர கிணந்தே ஒதுங்கிடுறா, கிட்டக்கே போகாதே அவாகிட்ட. ஏன்னு கேட்டா தான் அபாமாம், அவ எந்த விதமான பாபமும் பண்ணினவர்கள் அல்ல. அதனால பாதுகாப்புறதுனால அவ எல்லா விதமான பாபத்தையும் தொலைத்து மேல வரவாப்பா. அதனால சது நியமித திருத்தியா ஜோகமாஸ்தே கிருதந்த. அதனால எவன் என்ன பண்றான், என தோகிறத பார்த்து நீ கிட்டக போகாதேன்னு கையை அழைத்து காட்டி ஜோகம் நியமித திருத்தியா தன்னுடைய தொண்டர்கள் எல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு ஜோகமாஸ்தே மௌனமா பேசாம பார்த்துருக்கானே உயிரை வாழை கேள்வி செய்யுண்டு என்ன வாழ்வுல தலையிடவே மாட்டார். ஆக பாதுகாப்புகிரகமானது அவ்வளவு மிக உயர்ந்தது. ஆக இடத்துல எப்படி நமக்கு நன்மையை செய்கிறதோ பாதுகே, அதே மாதிரி பரத்திலையும் சரீராவதானத்திலையும் நமக்கு எல்லா விதமான ஒத்தாசியம் பண்ணக்கூடியது இந்த பாதுகே. பதசரசிஜமேதது பாதுகே ரங்கபர்த்து பிரதிநிதி பதவிந்தேதம் அபரசாச்சேது திஷ்டதா தச்ச நித்தியம் கதமிவ விஜிதாத்மாக தாம் வஜந்தே மகாந்தா. என்ன சொன்னார், திருவடி பெருசா பாதுக பெருசா அப்படின்னு கேட்டவனாக்க திருவடியோட பாதுகதான் உயர்ந்தது அப்படிங்கிற பத சரசிஜம் ஏற்றது. எம்பெருமானுடைய இந்த திருவடி தாமரை இருக்கு, அல்லது தாமரை போன்ற திருவடிகள் இருக்கு, இதுவானது பாதுகே ரங்க பர்த்து. அந்த திருவடிகள் ரெண்டும் உனக்கு பிரதிநிதினார் பாதுகே, உனக்கு பிரதிநிதி, பிரதிநிதி பதவியின் தாகதே சேனபூமா, தன்னுடைய மகிமையினால பெருமையினால சந்தோஷமா உனக்கு பிரதிநிதியாக வந்து சேர்றது அப்படின்னா நியாயமா எப்படி சொல்லணும். இப்போ திருவடிக்கு பிரதிநிதியாக பாதுகை இருக்கு, அந்த பாதுகை அனுகிரகத்தினால உனக்கு சேமம் வருதுன்னு சொல்றதா, பாதுகைக்கு திருவடி பிரதிநிதியா இருக்கு அப்படின்னு சொல்றதா அப்படின்னு கேட்டா, இந்த சாமி தேசியம் பிரதிநிதி பதவியின் உன்னுடைய பெருமை எப்பேற்ற பெருமை, உன் பெருமையை பார்க்கிற காலத்துல திருவடி உனக்கு ஏதேண்டா போடும், தெரிஞ்சா உனக்கு பிரதிநிதி திருவடி அப்படின்னார். அது எப்படி நீங்க நிச்சயம் பண்றீர்கள் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொன்னார், கடிதம் அபரசாச்சு, நான் சொல்றது சரியாக இல்லாத போனாக்க பண்ற காரியங்கள்லாம் எப்படி இருக்கு, நீயே யோஜனை பண்ணி பாரு, எப்படி பண்ணி பாக்குறாவா, திஷ்டதா தஸ்ய நித்யம், எப்ப பார்த்தாலும் கோயிலுக்குள்ள போறா எல்லாரும், கோயிலுக்கு போனா ரங்கநாதனுடைய திருவடி அப்படியே இருந்துருக்கு. தெரிஞ்சா ஒருத்தராவது திருவடியில இருந்து கரையை நிறுத்தணும் நின்றதே கிடையாது. என்ன தெரியுமா, கையில பாதிகை எடுத்தாலும் பாதியை தரல வாங்கிக்கிறான். திருவடி ஒண்ணு இருக்கிற காலத்துல, உயர்ந்த வசூ திருவடி ஒண்ணு இருக்கிற காலத்துல திருவடியை விட்டுவிட்டு எல்லோரும் பாதியை தான் சிறசனால தெரிக்கிறாளே, கசமிய விதிதார்த்தாக யார் தெரிவிக்கிறா, தாமராளா இருக்கிறவளா, மகா வித்வான்களா, என்ன சொன்னீங்க போனாக்க தெரியா, எம்பெருமான் திருவடியில கொண்டா தான் தலையை வைக்கிறது இல்ல, இன்னும் எங்க வைக்கிறா தலைய, பாதியில தான் வச்சுக்கிறான். புரிஞ்சா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டவனாக்க, ஒரு சமயம் திருவடி இல்லாத பாதுகை இல்லாத போனால் அந்த கோச்சில வரைக்கும் சாய்ச்சிட்டு இருப்பார், இந்த போதில் இருக்கிறவளுக்கு பாதுகையே கிட்டக இல்லை அப்படி போனாக்க, அப்ப என்ன பண்ணுவாதுன்னா பாதுகைக்கு பிரதிநிதியா திருவடி நீ விளங்குவா, அப்ப எல்லாரும் உன் திருவடி பார்த்து கை கொடுத்து உட்காந்துருப்பா. அப்பதான் தெரிஞ்சா பாதுகை இல்லாத போனா திருவடியை பார்ப்பாளைய, என்ன பாதுகை இருந்தா எல்லாரும் பாதுகை பக்கம் தான் ஓடுவா, அதைதான் சிறதாக வைப்பான். யாரு பெரிய பெரிய மகாவித்யான்களா விஜிதார்த்தா தத்துவஞானம் உடையவரெல்லாம் கூட அப்படித்தான் பண்றான். ஆகையினால ஏன் அப்படின்னு கேட்டா, பாதுகை இல்லாத போனா எம்பெருமானது திருவடி அப்படின்னு பாதிகைக்கு பதிலா திருவடியை அப்பதான் சேவிக்கிறா, பக்கத்துல பாதுகை இல்லாத போனா. இத சோமயாகம் பண்ணுவா, சோமயாகம் பண்ணா சோமங்கிற ஒரு கொடி, அந்த கொடியை கொண்டு இடிச்சு அந்த சார ஹோமம் பண்ணுவான். புரிஞ்சா அந்த சோம கொடி லேசில கிடைக்காது, இப்படி கிடைக்காத போனா என்ன சொல்றது அப்படின்னு கேட்டார், சோமாபாவே பூஜிகாம் அபிகுணியாது, சோம கொடி கிடைக்காத போனாக்க பூஜிகாங்கிற கொடியை எடுத்து
அதை நேசிச்சு அந்த ஜாரத்தை ஹோமம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுபோல சரிங்களா, பாதிகை கரசில தரிக்கக்கூடிய நிலவையில பாதிக்கு பக்கத்துல இல்லாத போனாக்க அப்போ எம்பெருமானுடைய திருவடிய தேவிங்கோ அப்படின்னு சொல்றாங்க இருக்கு. அப்ப என்ன சமைச்சப்போ பாதிக்கு இல்லாத போனா திருவடி, ஆனா பாதுகைக்கு பொதுதான் திருவடியானது இருக்குப்போ, ஆனா திருவடி தான் பிரதிநிதி பாதுகைக்கு அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த திருவடிக்கே பிரதிநிதியாக இருக்க முடியாது, பெரும் பாக்கியத்தோடையது இந்த பாதுகை. அதனால இந்த பாதுகையானது நமக்கு எல்லா விதமான சேமத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கலாம். சுதி சிரசினி கூடம் கர்மணாம் சோதிதாத்மனாம் சோதாவதி விநிவேசம் நாதிகந்தும் சமானாம் பரிஹசதி முராரேவே பாதுகே பாலிசானாம் பசுவத பரிசேஷானு பண்டிதோ நாம யஜ்ஞானு அப்படின்னா. சுதி சிரசி நிகூடம் கர்மணாம் சோதிதானாம் சோதாவதி விநிவேசம் நாதிகந்தும் சமானாம். வேதத்துல நிறைய யாகங்கள்லாம் சொல்லப்படுறது, அந்த யாகங்கள் எல்லாம் செய்யணும் சொன்னா ஒவ்வொரு யாகத்துக்கு சில சில தேவதைகளை சொல்லி அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. புரிஞ்சுதா, அந்த தேவதைய நினைக்கிற காலத்துல யார நினைக்கணும் அப்படின்னு கேட்டவனா வேதாந்தம் தெரிஞ்சவா அந்த தேவதையை சரீரமானவருடைய சிவன் நாராயணன் நினைச்சென்று ஹோமம் பண்ணுவான். புரிஞ்சுதா, ஆக ஒரு தேவதையை ஹோமம் பண்ணவா காலத்துல அந்த தேவதையை சரீரமாக கொண்ட சிவன் நாராயணனுக்கு தான் ஹோமம் பண்றதுங்கிறது சம்பிரதாயம். இப்போ அப்படி இல்லை, என்ன தெரிஞ்சா இந்த தேவதைக்கு பதிலாக இருக்கக்கூடிய தேவதைக்கு தேவதையை சரீரமாக உடையவன் நாராயணன் ரங்கநாதன் அவருடைய திருவடி வரையிலும் அதுக்கு அர்த்தம் தான். இந்திராய சோகாறு ஹோமம் பண்ணவானாக்க இந்திரனே சரீரமாக நாராயணனுடைய திருவடியாகிய பாதுகைக்கு நான் ஹோமம் பண்ணுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால நாம் எந்த சொல்லு எடுத்தாலும் நமக்கெல்லாம் அந்தந்த வஸ்துவை சரீரமாக உடைய எம்பெருமான் வரையிலும் ஞானம் நமக்கு வர வேண்டும். இதுதான் பரமேகாந்தியருடைய சித்தாந்தம். இப்பொழுது எப்படி ஆச்சது அப்படின்னு கேட்டவனா பரமா பெருமாளோட நிற்காமல் கடைசியில் பாதுகை வரையிலும் போய் நிற்கிறது சித்தாந்தமானது. அதனால ஒரு தேவதையை சொன்னமானாக்க அந்த தேவதையை சரீரமாவுடைய நாராயணனுடைய பாதுகை இருக்கல் அந்த பாதுகையை தியானம் பண்ணு அதுக்கு ஹோமம் பண்ணு அப்படின்னு அர்த்தமாகும். ஏன்னு கேட்டா கீதையில என்ன சொன்னா அகம் சர்வயஜானம் போக்காக பிரபுரேவச்சனம் நதுமாம் அபிஜானந்தி தத்துவமாக சேவஞ்சிதே அப்படின்னு கீதை. அகமேவ சர்வயஜானம் போக்தா யாங்கள் எல்லாத்திலையும் இந்திராய வருணாய சோமாய சொல்லிட்டு ஹோமம் பண்றாயா தெரிஞ்சா எந்தெந்த தேவதைகளுக்கு ஹோமம் பண்ணாலும் எந்த யாகத்துல பண்ணாலும் அந்த ஹவிச அனுபவிக்கிறவன் சாப்பிடுறவன் யாரு தெரியுமா போக்தாய பிரபுரேவஜ நான் தான் கண்ணன், நான் தான் அந்த ஹவிசெல்லாம் சாப்பிடுறேன் அனுபவிக்கிறேன், நான் தான் அதுக்கு எஜமானம், அது எனக்கு தான் உரிமை உடையது அந்த ஹவிசு. நதுமாமதியானந்தி தத்தேமாதஸ்ய வந்தது இல்லையே சில பேர் புள்ள விட்டு போனோம் அது உடனே சொல்லிட்டு அண்ணன் தேவதைகளுக்கே ஹோமம் பண்றாளே அப்படின்னு கேட்டா அவரெல்லாம் தத்துவம் தெரியாதவா, தத்துவம் தெரியாத அப்படினால அவர்களெல்லாம் செவஞ்சிது அவர்களுக்கு நல்ல பலம் ஒழுங்காக கிடைக்காது, மோட்சார்த்தமான பலமானது அவர்களுக்காக கிடைக்காது. அதனால மேலும் சாதிக்கிறார் யஜ்ஞீத்தம் இஜசே நித்தியம் சர்வதேவமயாச்சுத கவிய கவிய உபேகம் பிதேவ ஸ்வரூப அப்படின்னார். யஜ்ஞீத்தம் இஜசே நித்தியம் எம்பெருமானே யாகங்களாலே என்ன வேண்டிய ஹோமம் பண்ணப்பட்டு ஒரு சோகாகாரத்தினால கவித்தை கொடுக்கிறாள் அது யாருக்கு தெரியுமா உனக்கு தான் கண்ணா உனக்கு தான் என்ன. மேலும் சர்வதேவம் அயாச்சுத ஏன்னு கேட்டா பல தேவதையுடைய பெயரை சொல்லுகிறார்களே அப்படின்னு கேட்டா எல்லா தேவதா ரூபமாக இருக்கிறவன் அந்த கண்ணன் தான். அதனால கவியத்தை அவன் தான் சாப்பிட்றான் அப்படின்னா ஹவி ஹவிசு. அப்புறம் கவியத்தையும் அவன் தான் சாப்பிட்றான். தர்ப்பணம் பண்ற காலத்துல அது யாகத்துல கவியம் பிண்டப்பிரதானம் எல்லாம் பண்றோமோ இல்லையா சிதர்களா இருந்து அவன் தான் அதை அனுபவிக்கிறான். ஏகஸ்தம் பிதிருதேவ ஸ்வரூபதிருது அதனால கண்ணன் பிதிரூபத்தையும் எடுத்துக்கிறான்,
தேவலோகத்தில் எடுத்துக்கிறான், அதனால எல்லாமாக இருப்பவன் எம்பெருமான் என்றுதான். அதனால தேவதா சித்தங்கள் எல்லாம் எதை சொல்றது அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமானத்தான் சொல்றது அப்படிங்கிறது நம்முடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை இன்னும் கொஞ்சம் பரிஷ்கரிக்கிறார் இப்ப சுவாமி தேசிகம். அந்த எம்பெருமான் மாத்திரம் இல்ல, எம்பெருமானுடைய பாதுகை வரையிலும் நாம் அதை தியானம் பண்ணிக்கணும். ஆக நான் பண்ற ஹோமங்கள் எல்லாமே என்ன பாதுகைக்கே போய் சேர்றது அப்படின்னு நினைக்கணுமா. பகவத ஆராதனம் என்ன பகவத ஆராதனம் சில போய் முடியறது, நாம் பகவத ஆராதனம் பண்றோமோ இல்லையோ, பகவத ஆராதனத்துல எது முக்கியம் கேட்டா பகவத ஆராதனத்தை விட பகவத ஆராதனம் முக்கியம் சரிங்களா. ஒரு பகவத ஆராதத்துல வந்துட்டாலும் அப்பதான் பெருமையாக நான் அர்ச்சனை பண்றேன் திருமணம் பண்றேன் அப்படி சில பேர் பண்ணிட்டு இருப்பான் பெருமைக்காக. அப்படி பண்ணாதே தெரிஞ்சு அவ பசியோட காத்துட்டு இருந்தாலும் வேகமாக பெருமாளுக்கு அர்ச்சனையை அந்த விவேகங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அவளை உட்காந்து வச்சு அவளுக்கு சாதத்தை போட்டு அவளை அனுப்பு. அதனால பகவத ஆராதனத்தை விட பகவத ஆராதனம் உயர்ந்தது, அதுல போய் முடியறது பகவத ஆராதனமானது. அது தவிர பகவத் பகவான் பாகவத இவாளுடைய இவாளுக்கு நம்ம விசாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அவசரத்துல ஆச்சாரியால் வந்துட்டாளே ஆகியோர் அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம்னா ஆச்சாரிய ஆராதனம் தான் முக்கியம். ஆக பகவத ஆராதனம் போய் பாகவத ஆராதனத்தில் நின்று பாகவத ஆராதனம் போய் அவரும் பாகவதர் தான் இருந்தாலும் ஆச்சாரியத்தம் விசேஷம் இங்க அதுல ஆச்சாரிய ஆராதனத்துல போய் அது முடியறது சரிங்களா. அது போல இந்த ஆச்சாரிய ஆராதனத்தில் எப்படி முடியறதோ அதே மாதிரி இங்க பாதுகாராணத்துல முடியறதுன்னு சொன்னேனே அது தப்புன்னு நினைக்காதீங்க. இப்ப பாருங்க கவனிங்க, கீழே பாதுகையை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சடகோபங்கிற சப்தம் எதை சொல்றது, பாதுகையும் சொல்றது நம்மாழ்வாரியும் சொல்றது சரிங்களா. பாதுகையும் சொல்றது நம்மாழ்வாரியும் சொல்றது. ஆகினால பாதுகைன்னா இங்க யாரு, சடகோபம். சடகோபம் யாரு, ஆச்சாரியம். ஆக எம்பெருமானுக்கு பண்ற ஆராதனங்கள் எல்லாம் ஆச்சாரிய பரிந்தமான நம்மாழ்வார் வரையும் போய் சேர்றது. நம்மாழ்வார் என்றால் நம்மாழ்வாரான ஆச்சாரியம் பாதுகையே தெரிஞ்சா பாதுகை வரையும் போய் சேர்றது அப்படிங்கிற தத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா என்ன ஆச்சாரிய பரியந்தம் ஆராதனம் முக்கியமான அப்படின்னால பாதுகையாக நம்மாழ்வாரே ஆச்சாரியனான அப்படின்னால ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து அப்படின்னு சொல்ற இடத்துல ஸ்ரீ கிருஷ்ண பாதுகாப்பணமஸ்து அப்படின்னு சொல்லணும் போல தெரியறது இப்போ. அதனால பாதுகையினுடைய உயர்வு இப்பகையது அப்படின்னா பாதுகே பாதுகான். இந்த மாதிரி தத்துவ ஞானத்தோட ஒரு யாகாதிகளை பண்ணாத போனா அது ஊன் அப்படின்னா ஏன் எல்லாரும் பரிவாசம் பண்ணுவான். பசுபத பரிசேஷன் பண்டிதோ நாமயான் படிச்சவன் வேதாந்தியா இருக்கிறவன் என்ன கேவலம் அந்தந்த தேவைகளுக்குத்தான் போய் சேருவது எண்ணத்தோட யாகத்தை பண்ணினானே யாகோ அவனை பண்டுவர்களால் பரிஹரிப்பார்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்னு கேட்டா யாகம் பண்ணதாக ஆகாது, ஏதோ ஆடு பசு இருக்க பசுவதம் பண்ணதுலதான் போய் முடிமை வழிய அது யாகம் பண்ணதாக ஆகாது. பசுவத பரிசேஷம் ஆக பசுவதம் பண்ணாலே உரிய உண்மையான யாகத்தை அவ பண்ணாதவனாக ஆயிடுவான். அதனால அந்தந்த தேவதைகளை தேவதைக்கு சரீரமா இருக்க முடியாத நாராயணன் நாராயணனுடைய திருவடி அந்த திருவடிங்கிறதுக்கு மேலான பாதுகை அது பரியந்தம் தியானம் பண்ணி கொண்டு நாம் எல்லா ரோபத்தையும் நாம் பண்ணணும் அப்படின்னு இதுல இருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். பரிஹசதி புறாரே ஹே பாதுகே பாலிசானாம். அறிவு இல்லாமல் அப்படி யாராவது ஹோமங்கள் எல்லாம் பண்ணாதான் அத பசுவத பரிசேஷான் கேவலம் பசுவதம் பண்றதுக்கு தான் இப்படி யாகம் பண்றதுக்கு அப்படின்னு அவ்வளவுதான் முடிமையை வழிய உயர்ந்த எம்பெருமானுக்கு அடைஞ்சதனால கிடைக்கக்கூடிய பலத்தை அவர்கள் பெறமாட்டார்கள் என்று பண்டிதோ நாமயஜம். ஆக அவ பண்ற யாகங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டார் நாமயஜம். என்ன நாமயஜம் அப்படின்னு கேட்டா அவர் யாகத்தை பண்ணிவிட்டு அத்வரி தீட்சிதா சரிங்களா. அப்புறம் அவன் வாஜபேயி யாகம்னா வாஜபேயி சரிங்களா. இது மாதிரி இந்த நாமக்களை பேர் போட்டுக்காவது பெருமையாக அந்த பேர் போட்டுறதுக்குத்தான் உபயோகப்படுமே இல்லைய உண்மையில அந்த யாகத்துக்கு பலன் கிடையாது. அதனால பேர் மாத்திரத்துக்கு தான் பயன்படும் இந்த யாகம். அதனால எந்த யாகம் பண்ணாலும் எந்த நல்ல காரியங்கள் பண்ணாலும் கூட அது ஆச்சாரிய பரியந்த பாதுகாரூபமான ஆச்சாரிய பரியந்தம் போய் சேர்றது என்பதை நாம் நினைவில் கொண்டுதான் நாம் எல்லா ஆராதனையும் பண்ணணும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் சுவாமி தேசியன் இந்த பாட்டுல. ஜனேதுமல மார்க்கியம் தெய்வஜித் பாதரட்சே
நமதி மரதி தேவே நாகசிந்தோக விசீர்ணாக முகுரகிபதி சூடா மௌலி ரத்னாதிகாது பரிகத லகிமான பாததாம் மததாம் ஊர்மயஸ்தே அப்படின்னார். ஜனயிதும் அலம் அர்க்யம் தைத்தியஜித் பாதரக்ஷே, தைத்தியஜித் பாதரக்ஷே, தைத்தியஜித் அசுரர்களெல்லாம் கொன்றவன் எம்பெருமான், அவனுடைய திருவடி எங்கேயும் இருக்க முடியாத அதை காப்பாற்றுகின்ற பாதரக்ஷே பாதுகையே. நமதி மகதி தேவே நாகசிந்தோ விசீர்ணாம், அங்க அந்த பாதுகைக்கு எப்படி எல்லாம் சிவன் உபச்சாரம் பண்றான் தெரியுமா, சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னா. நமதி மகதி தேவே, மகதி தேவே மகாதேவன் சிவன் தெரிஞ்சா, அவன் வந்து பாதுகைகளை கீழே வந்து சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிற காலத்துல நாகசிந்தோ விசீர்ணாம், சிவன் தலையில கங்கையும் இருக்கு தெரிஞ்சா, சிவன் தலையில கங்கையும் இருக்கு, சிவன் தலையில அவன் நாகபூஷணம் நாகமும் இருக்கு புரிஞ்சா, அவன் இப்படி குனிஞ்சு பாதுகையை போய் சேவிக்கிறான். சேவிக்க காலத்துல நிமிந்து இருக்கிறவா குனிஞ்சாக்க ஜல அடமால் கையில் ஒரு செம்பு கொண்டாலே இவ்வளவு ஆடுறது காவேரிலிருந்து வரைச்சா தெரிஞ்சா, இது சேவிக்கிறதுக்காக அப்படி குனிஞ்ச உடனே அந்த இடையில இருக்க முடியாத கங்கை தெளும்புறது, தெளிம்பின உடனே அந்த தீர்த்தம் வெளியில வருது. வெளியில வர காலத்துல அந்த நாகாபரணம் இருக்கோ இல்லையா, அந்த நாகத்தினுடைய சிரசுல நிறைய ரத்தனங்கள் இருக்கு. ரத்தனங்கிறது கல்லு தானே, கல்லுல தண்ணிப்பட்டா என்ன ஆகும், தெரிச்சு அப்படி எப்படி தெரிக்கும் தெரிஞ்சா. அதனால அந்த சேவிக்கிற காலத்துல தலையில இருக்கும் ஞான கங்கையில அலை உண்டாடுறது, அலை உண்டான உடனே அதுல இருந்து ஜலம் தெளிம்புறது, தெளிம்பின ஜலம் நாகாபரணத்தில் இருக்கும்படியான ரத்தனத்துல கல்லுல போய் தெரிக்கிறது, அதுல தெரிச்ச உடனே பாலதாக விசீர்ணமாக உலகத்துல தானே பார்த்துருக்கோம். அது வந்து எதுக்கா அப்படி விசீர்ணமா இருந்தது, அது இந்த பாதிகைக்கு சிவபிரான் அர்க்யம் சமர்ப்பியாமின்னு அர்க்கம் சமர்ப்பிக்கிறோம். ஏன்னு கேட்டா கங்கை அப்படியே அர்க்கம் சமர்ப்பியாமே ஒரு சம்பவத்தை இப்படி காட்டுவாள் எங்கேயாவது காட்ட மாட்டான். அர்க்கியம்ங்கிறது ஒரு உத்திரணி தானே நம்ம சமர்ப்பிப்போம், ஒரு உத்திரணிக்கு கொஞ்சமா தீர்த்தம் இருக்கணுமோ இல்லையோ, அதுக்காக என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க அது அந்த நாகரத்னத்துல அடிபட்டு விசேஷமா போய் கொஞ்சம் தீர்த்தமாக வருது இந்த பாதி கிட்ட பாதையில வந்து படுறது. ஆகையினால இது அர்க்கியம் சமர்ப்பணம் பண்றானோ சிவன் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஜனேது மலமர்க்யம் தைத்தியஜித் பாதரக்ஷே நமதி மகதி தேவே நாகசிந்தோ விசீர்ணாம் முகு அதிபதி சூடா மௌலி ரத்னாபிகாதாது. அடிக்கடி அந்த நாகத்தினுடைய சிரத்தில் இருக்கின்றன வாசுகி தலையை சூடினார், வாசுகி நாகத்தை அதனுடைய ரத்தனத்துல போய் அடிபட்டு அதெல்லாம் பயனத லகிமான அரிக்கம் சமர்ப்பிக்கிறதுக்கு எந்த அளவு தீர்த்தம் வேணுமோ அந்த அளவு தீர்த்தமாக வந்து பாதுகையில வந்து படுறது. அதனால பாததாம் ஊர்மயஸ்தே, ஆக எவ்வளவு பக்தி சக்தியோட வந்து தன்னுடைய சிரத்துல தீர்த்தத்தை கொண்டு வந்து அக்கிய சமர்ப்பிக்கிற அம்பாருங்களோ என்ன அப்படின்னா பாதிகையினுடைய பெருமை எத்தனை அப்படின்னா. இந்த இடத்துல சாமி தேசிகன் மகாதேவன் பேரு சிவனுக்கு இல்லையா, மகாதேவனுக்கு மகாதேவன் எதிர்க்க வேண்டி வரவர் அப்படி சொல்லாம மகாதேவன் உடச்ச மகதி தேவே நமதி மகதி தேவே அப்படின்னா, மாம்சாசு தேவஸ்த மகாதேவா பிரிச்சா மகதி தேவே அப்படின்னு பிரிச்சார். இப்படி பிரிச்சு சொன்னதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டாக்க, மகாதேவன் தான் அந்த மகத்துவம் ரொம்ப அவனுக்கு வந்து கொடுத்துன்னு நீங்க நினைச்சுன்றாங்க தெரிஞ்சா அப்படிங்கிறதுக்காக பிரிச்சாரா சுவாமி தேசம். அது அழகா எப்படின்னு கேட்டோம்னா, திரிபுராசுரனோட சண்டை நடந்தது தெரிஞ்சா, அவன் ரொம்ப பலிஷ்டன், அவனோட ருத்ரன் சண்டை போடுற காலத்துல அவனோட எதிர்த்து சண்டை போடக்கூடிய பலம் இல்லை, பலம் இல்லாம இருக்க சமயத்துல முழிச்சான். முழிச்சோன்னு என்ன ஆச்சு, பக்கத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாம் என்னுடைய பலத்தை உங்களுக்கு கொடுத்தேன், என்னுடைய பலத்தை உங்களுக்கு கொடுத்தேன், என்னுடைய பலத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு இந்திராதிகள் எல்லாரும் தங்களுடைய பலத்தெல்லாம் ஆறு கொடுத்தா சிவனுக்கு கொடுத்தா, எல்லாருடைய பலத்தையும் வாங்கிட்ட உடனே இப்போ மகாதேவன் ஆயிட்டான். எல்லாருடைய சக்தியும் எல்லாருடைய பலம் அவனுக்கு சேர்ந்துதான் இல்லையா, அதனால மகத்து பலம் வந்தபடினால அப்போ அவன் மகாதேவனாக ஆனான். அப்படி மகாதேவனாக இருந்து எல்லா பலத்தையும் வாங்கிட்டு சண்டை போட்டானே, அந்த திரிபுரனை ஜெயிக்க முடிஞ்சதா முடியல, கடைசியில பெருமாள் தான் போய் அவனுக்கு ஒத்தாசம் பண்ண வேண்டியதா இருந்தது. அந்த அவனை கொன்னு ஜெயிச்சு என்ன பண்ணாரு, வேற அவனுக்கு ஒத்தாசம் பண்ணார் ருத்ரனுக்கு. ஆகினால நமக்கு ஆபத்தான காலத்துல
இவ்வளவு தேவர்களுக்கு எதிராக அவமானம் அவர்களால் சக்தி கொடுத்தவங்க கூட நம்மால ஜெயிக்க முடியாமல் நாம் அவமானப்பட்டோங்கிற கட்ட வேறு வராமல் நமக்கு உதவியாக வந்து எம்பெருமான் நாராயணனுக்கு கண்ணன் உத்தாசமன் நானே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணா சிவன் விழுந்து விழுந்து பெருமாளுடைய விருதில் வந்து சேவிச்சான் சரிங்களா. அப்படி சேவிக்கிற காலத்துலதான் இந்த கங்கை தீர்த்தம் திரும்பி வந்து அது நாயன் வாசியினுடைய ரத்தனத்துல பட்டு விசீர்ணமா போய் அர்ஜுன் சமர்ப்பித்து சேவிச்சு அர்ஜுன் சமர்ப்பித்து உபசாரம் பண்றாரோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. வைணதல விமானம் ராதசான் ஊர்மயஸ்தே. ஆகையினால அந்த தேவதேவரானவன் எப்பேற்பட்டவன் கேட்டவனாக்க அவர் வந்து நாராயணனுடைய சிஷ்யன், நாராயணனுடைய பக்தன். அவருடைய யாகம் பண்ணான். என்ன யாகம் பண்ணான் அப்படின்னு கேட்டவனாக்க மகாதேவா சர்வமேதே மகாத்மா சுத்வாத்மான் தேவதேவோ பபூவ. அவன் தேவதேவன் சொல்றது என்னத்தினால அப்படின்னு கேட்டா பிரச்சார் செய்யாத காரியத்தை ஒரு செஞ்சான். என்ன சர்வமேதம்? ஒரு யாகம் சரியா. அந்த யாகத்துல எல்லாம் பண்ணி அப்புறம் நிச்சயங்களுக்கு எல்லாம் தட்சிணை கொடுத்துட்டு கடைசியில தன்னையே அந்த அக்னியில சமர்ப்பணம் பண்ணிக்கிறோம். தன்னையே அந்த அக்னியில பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி கொடுத்துருக்கு. இதுக்கு பேரு சர்வமேதம்னு பேரு சரியா. அந்த யாகத்தை ருத்ரன் பண்ணான். ஆக நாராயண இடத்துல தன்னுடைய சரீரத்தையே ஆத்மாவையே சமர்ப்பித்தம் ஆயிருக்கு. அப்படி இருக்கிற காலத்துல ஆறு வசந்தம் மகாதேவன்னா என்ன அர்த்தம் பண்றதா? பெருமாள் தான் அர்த்தம் பண்ண முடியுமா? அதனால மகாதேவன் கிட்ட தேவதைகளாக கொடுத்த சக்தியினாலேயும் இந்த பிரச்சாரால பண்ண முடியாத சர்வ நரமேகங்கிற யாகத்தையும் செய்தபடினால அவன் தேவதேவன் மகாதேவன் என்று கொண்டாடப்படுகிறான் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவருடைய பேரை என்னை சொல்ற காலத்துல சுவாமி தேசிகன் மகாதேவன் சொன்னாவல் நமது மகதி தேவே அப்படின்னு பிரித்து சாதிச்சானாம் சரிஞ்சா. அதனால அங்க சிவன் எந்தமானுக்கு அர்ஜு பிரதானம் பண்ணி அழகாக உபகாரம் பண்ணுவதே இந்த ஸ்லோகத்துல நமக்கு எடுத்து காட்டுவார் சுவாமி. பத சரசிஜயோகோக்கம் பாதுகே ரங்கபர்த்து மனசி முனிஜமானாம் மௌலி தேசே சுஜீனாம் வயசிஜ சுகவீனாம் வர்த்தசே நித்தியமேக ததிதம் அவகதந்தே சாஸ்வதம் வைஸ்வரூபியம். எம்பெருமான் எப்படி விஸ்வரூபனோ அத மாதிரி பாதுகையும் விஸ்வரூபம். என்ன பெரும் பாதுகி அப்படிங்கிறார் இங்க எப்படின்னா பத சரசிஜயோகோத்தம் பாதுகே ரங்கபர்த்து. நீ எங்கெங்க இருக்க எல்லா இடத்துலயும் இருந்தா விஸ்வரூபம் சொல்றோம். விஸ்வரூபம் என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் இருக்கிற வாழ்க்கை விஸ்வரூபம் பேரு. நீ எல்லா இடத்துலயும் இருக்க பாதுகேங்கிறார். எங்கெங்க இருக்க? பத சரசிஜயோகோ பாதுகே ரங்கபர்த்து. ரங்கநாதன் சேவிக்கிற போனா ரங்கநாதனுடைய திருவிழிக்குங்கிற பாதுகை நீ இருக்க சரியா. அங்க போனா நீ இருக்க பெருமாள்கிட்ட போனாக்க சரி. இப்படி காட்டுல போய் முனிவர்கள்லாம் சேவிச்சுட்டு வருவோம். அங்க போனாக்க மனசி முனிஜனானாம் மௌலிதேசே சுஜீனாம். அந்த முனிஜனோட வாழ்லாம் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா ஒன்னும் தியானம் பண்ணிட்டு இருக்கான் சரிங்க. ரங்கநாதனுடைய பாதுகைய பகவத் பாதுகையை முனிவர்கள் எல்லாம் காட்டுல தியானம் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் காட்டுல போய் முனிவர்களை பார்த்தா அவளும் பாதுகையை தியானம் பண்றான். அவள் இடத்துலயும் நீ இருந்துட்டு இருக்க. அப்புறம் மௌலி தேசே சுஜீனாம். சுஜிகளுடைய மௌலி தேசம் அப்படின்னா உபநிடத்து சரிங்களா. சுஜீஸ்வர சிந்தலக்கூடியது அந்த உபநிடத்தை போய் எடுத்து பார்த்தோமாக்க அதெல்லாம் எம்பெருமானுடைய பாதையை எடுத்து நமக்கு சொல்லுறது. அதனால உபநிடத்திலையும் நீ இருக்க. வஜசிஜ சுகவீனாம். சரி ஆழ்வார்களெல்லாம் செய்வோன்னு போனா நம்ம ஆழ்வாரே ஆரம்பிச்சு ஆழ்வார்கள்லாம் செய்வித்த பிரபந்தங்கள்லாம் சொல்லி பார்த்தா சுகவீனாம் அழகான கவிதைன்னு திவ்ய பிரபந்தத்தை. அந்த அழகான கவிதை பண்ணா ஆழ்வார்களுடைய வஜசி திருவாய்மொழ வச்சு வாக்குல போனா பாதையை பற்றி பேசுறேன். சுடரடி தொழுது எழுது என்பானே அப்படிங்கிற ஆழ்வார் எடுக்கட்சி. அதனால ஆழ்வார் சீசுலையும் நீ இருக்க. அப்ப நீ இல்லாத இடமே கிடையாது இல்லையா? அதனால நீ விசுருச்சி இல்லையா? எல்லாருமே இருந்துட்டு இருக்க. சரிதம் அவகதந்து சாஸ்வதம் வைஸ்வரூபியம். அதனால தன்னன் எப்படி விஸ்வரூபம் எடுத்தானோ அதே மாதிரி பாதுகையும் விஸ்வரூபியாக இருக்கக்கூடியவள். அதனால எங்க இருந்தாலும் நாம் எங்க போனாலும் அங்கெல்லாம் கூட நம்ம அவள் அனுகிரகிப்பாள் அப்படின்னு தான். பரிசர வினதானாம் மூர்த்தி துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரேகே பாதுகேத்வம் சுவர்ணம் குகக ஜன விதூரே தத்வதே லப்த விருத்தேகே கொனுகர் விஜிதஸ்தே கோப்பியசௌ பாதுவாவகாம். இந்த பாதுகையினுடைய பெருமை எவ்வளவுன்னு கேட்டா நம்ம தலையெழுத்தெல்லாம் மாற்றி நம்ம வசதி கொடுக்க பண்ணி நம்ம சௌரியங்களை பண்ணி கொடுக்கறது இந்த பாதுகை என்ன
பரிசர வினதானாம் மூர்த்தினி துர்வரங்க பிரசித்தியம். பாதி கிட்ட கிட்டக போகாம தூரகர்கள் விழுந்து சேவிச்சாலும் கூட யாராவது வந்து சேவிக்கிறாளோ தலையை வணங்கி அவ தலையில இருக்க முடியாத துர்வர்ணம் இருக்க கட்ட இழுத்து தலை இழுத்து அதே என்னுடைய தலை இழுத்துங்கிறாள். அந்த கட்ட இழுத்து இருக்க அந்த பங்கியம் நிறைய தலை எழுதியிருந்தா கெடுதலாம். அதெல்லாம் என்ன பண்றது தெரியுமோ, பரிணமேசி அதெல்லாம் நீ மாத்தி விடுற பாதுகா உன்னை வந்து சேவிச்சாங்க. எப்படி பாத்துற பாதுகேத்தம் சுவர்ணம், அது துர்வர்ணமா இருந்தது நீ சுவர்ணமாக ஆக்கிட்ட. புரிஞ்சா சுவர்ணமா நல்ல எழுத்து, தலை எழுத்து நல்ல எழுத்தா பண்ணிவிடுற, கெட்ட எழுத்து உள்ளவாளெல்லாம் பண்ணிவிடுற அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் சுவர்ணத்தை என்ன பண்ற, துர்வர்ணத்தை சுவர்ணமாக்குற ரசவாதம்னு ஒரு சொல்லுவா வழக்கம். சரிங்களா, இரும்ப தங்கமாக்கி கொடுக்குறேம்மா, தெரிஞ்சதோ வெள்ளிய தங்கமாக்குறேம்மா, கல்ல தங்கமாக்குறேம்மா, இப்படிதான் சொல்லுவா ரசவாதம்னு பேரு. அத மாதிரி இந்த பாதுகையை ரசவாதம் பண்றது துர்வர்ணத்தெல்லாம் சுவர்ணவாதம்னு ஸ்லேகையாக அதனால சாதிக்கிறாருங்க. குகககணவி தூரே தத்தசே லப்த விருத்தே கொனு கொனு விதித்தே கோப்பிய சூதாதுவாரான். பாதுக இந்த தாதுவாதம் சொல்றாங்க, அதாவது ரசவாதம் சொல்றாங்க, அதாவது பொண்ணை கல்லாக்குறது கல்லை பொண்ணாக்குறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்றதெல்லாம் நீ எந்த கத்துக்கிட்ட வேண்டாம். நான் எவ்வளவு பண்ண உனக்கு என் கலைக்கெல்லாம் மாத்திக்கிட்டே நீ தான், எல்லாம் கெட்ட எழுத்தா இருந்தது எல்லாத்தையும் பொண்ணை எழுத்தா மாத்திக்கிட்டே நீ. சரிங்களா, இந்த தாதுவாதம் கூட நீ கத்துட்டு இருக்க போட்டு இருக்க, இதெல்லாம் யாருகிட்ட இருக்கும், அர்த்தத்தை இருக்கும். குகக ஜன வீது ஊரே, குகக்கர்கள் இருக்காள ஊரை ஏமாத்துறவா, அவாதான் கொண்டாடுறதுக்காக ஊழல் எல்லாம் நான் சங்கா மாத்தி கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொண்டு விடுங்கம்மா. இப்படி எல்லாம் பண்ணுவான், கண்டவங்க எல்லாம் இப்படி பண்ற வழக்கம், அவன் தான் அப்படி பண்றான்னு சொன்னாங்க. நீ எப்படி இருக்க சத்தசேல கௌரத்தே, நீ நல்ல வகையில் இருக்க, எம்பெருமானுடைய திருவிழில சேர்த்து இருக்க, அப்படி இருக்க இந்த ரசவாதத்துறவை நீ இறங்கினியே நீ. என்ன இதை கத்துக்கணும், ஆசை வந்து இன்னைக்குதான் உனக்கு இந்த ஆசை வந்தோ தெரியல, போயிட்டு போறது தன்னாலும் உன்னுடைய ரசவாதம் எங்களுடைய தலைவெழுத்தெல்லாம் மாத்தி பொன்னெழுத்தாக நீ மாத்திரையோ இல்லையோ அது ஒன்னே போ எனக்கு. கொனுகுல விதித்தே ஆன எம்பெருமானுடைய திருவிடிகள் இருக்க முடியான பாதிகைகள் நம்முடைய தலை கட்ட தலையெழுத்த கூட மாற்றி பொன்னெழுத்தாக நல்லெழுத்தாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் என்று இந்த ஸ்லோகத்தோட சுவாமி தேசன் அனுபவிக்கிறார்.